ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் டே. என்னமெல்லாம் நீயே என்னவளே. ஸ்கிரிப்ட் நம்பர் 124, பார்ட் ஓ. முந்தைய பகுதியில் பாரு, ஃபாதர், சாவிமா, பொலில், சிந்து அப்புறம் ஆதி இவங்க எல்லாருமே ஹோட்டல் லெமன் ட்ரீ ப்ரீமியருக்கு வந்தாங்க. ஃபாதர் பாரு கிட்ட எப்பமா கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ பாரு என்ன பதில் சொல்ல போறா, வாங்க இந்த பகுதியில் பார்ப்போம். கண்டினியூஸ் இன் சிட்ரஸ் கேஃபே ஹோட்டல் லெமன் ட்ரீ ப்ரீமியர். சொல்லு ஹனி, பிஸ்னஸ்மேன் மிஸ்டர் ஆதித்யா உங்ககிட்ட என்ன சொல்லணும், என்ன பேசணும், எது பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தானே கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு ஃபாதர் சிரிச்சுக்கிட்டே, பிஸ்னஸ்மேன்ல அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. மேரேஜ் பத்தி நீ என்ன முடிவு எடுத்திருக்கமா, எப்போ எந்த டைம்ல எந்த டேட்ல மேரேஜுங்கிற அந்த லைசன்ஸ் வேணும்னு இந்நேரம் சொல்லியிருப்பாரு ஆதி அப்படின்னு ஃபாதர் நக்கலை பார்வை கேட்க ஆதிக்கு ஹர்ட் ஆகுது. பார்வை பேசவே விடல ஃபாதர். டென்ஷன் ஆவா பாரு அப்படின்னு பார்த்தா அமைதியா கேட்டுட்டு இருக்கா ஃபாதர் அப்படின்னு பாரு பேச ஆரம்பிக்கிறா. இது லைஃபை பத்திய என்னோட புரிதல். மேரேஜ் பண்ணுனாதான் அங்கீகாரங்கிறது இல்லை ஃபாதர், அண்ட் மேரேஜ் இஸ் நாட் அ கோல். எந்த விதமான ரிலேஷன்ஷிப்புக்கும் அடிப்படை நம்பிக்கையும் காதலும். ஹீஸ் மை கன்சர்ன் மேன். நான் என்ன சொல்றனோ என் ஆசை என்னவோ அதை ஒரு நாளும் தட்டமாட்டார் ஆதி. பட் நீங்களும் அம்மாவும் நான் வளர்ந்த சூழலோ இதை மட்டும்தானே சொல்லி கொடுத்துருக்கு. மாரல் வேல்யூஸ் மோர் தன் மேரேஜ். ஆதி ஃபேமிலிக்கும் அம்மாக்கும் எந்த விதமான மனப்பசப்புகளோட கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை ஃபாதர். அவ்வளோதான், இனி நான் என்ன பேசியும் ஃபாதர் ப்ரீபோன் பண்ண போறது இல்லை மேரேஜ்னு ஆதி டிசைட் பண்ணுறாரு. மேரேஜ் பண்ணி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் வேலிடேட் பண்ணணும்னா இந்நேரம் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதத்துக்கு மேலே ஆகியிருக்கும். ஆர் மேரேஜ் வில் பி யூனிட்டி ஆஃப் ஃபேமிலிஸ் நீதர் அஸ் நார் ஆர் லவ் பிகாஸ் வி ஆர் ஆல்ரெடி யுனைடட் அண்ட் ஐ டோன்ட் திங்க் தட் ஒன்லி நப்ஷியல் செயின் ஆர் தி வெட்டிங் ரிங் வுட் வேலிடேட் ஆர் லவ் அப்படின்னு பாரு பேசுறா. ஃபாதர் உடனே, ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் கிளாரிட்டி ஃப்ரம் யூ. நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படி தானம்மா, உனக்கு வேணும்னு வந்து எங்கள்கிட்ட நிற்ப, அதை எல்லாரும் சேர்ந்து ஏற்றுக்கணும்னு நினப்ப. நிறைய சேஞ்ச் ஓவர் உன்ட்ட விட்னஸ் பண்ணாலும் உன்ட்ட இருக்க அதே பொறுமையான கிறிஸ்டல் கிளியரான பேச்சு என்ஷோர்ஸ் தட் யூ ஆர் அவர் ஹனி அப்படின்னு ஃபாதர் சொல்கிறாரு. இப்போது ஆதி ஜெலஸாக ஃபீல் பண்ணுறாரு, அட் த சேம் டைம் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறாரு. உடனே பாரு, யா ஃபாதர், ஆதி என் பேச்சை கேட்பார் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு தானே ஃபாதர். என் சைடில் இருந்து ரெண்டே ரெண்டு விஷயந்தான். ஒன்று, ஆதி அம்மா அப்பா மனசார என்னை ஏற்றுக்கணும். நாளைக்கு ஆதிக்கும் எனக்குமே ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா எனக்குன்னு இருக்கிறவங்க அவங்க தானே. ஸோ எந்த விரிசலும் நம்ம அம்மாவுக்கும் அவங்களுக்கும் வரக்கூடாது. அந்த விரிசலோடு நான் இந்த பயணத்தை ஆரம்பிக்க விரும்பலை. நம்பர் 2, ஆதி எந்த காரணத்தை கொண்டும் பாரிஸில் இருக்கக்கூடிய பிஸ்னஸை ரேப்அப் பண்ண மாட்டார். உடனே ஆதி, பார்வதி நான் அதை பற்றி பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், ஃபாதர் உங்களை கேட்பார் ஆதி, அப்போ நீங்கள் உங்கள் பதிலை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆதி எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு எல்லாரும் ஆதியை பார்க்க பாரு பிளிங்ஸ் அட் ஆதி. இதை சிந்து பார்த்துடுறா. ஓ, இதெல்லாம் பிளான்டு வந்தானா அப்படின்னு சிந்து மனசுக்குள்ளே பேசிக்கிறான். பார்ப்போம் டியூட் இப்போ என்ன செய்வார்னு. ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு ரியாலிஸ்டிக்காக இருக்குது ஆதியோட ஃபீலிங்ஸ். உடனே சாவிமா, யூ ஆர் கோயிங் டு பாரிஸ் அதுதானே சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பொலில், மா அக்கா பாரிஸ் போவேன்னு இப்போ வர சொல்லலை, அண்ணாவோட பிஸ்னஸ் பற்றி தானே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும், ஒரு நிமிஷம் தம்பி அப்படின்னு ஃபாதர் சொல்கிறாரு. பாருவை பார்த்து, நீ என்ன சொல்ல வர ஹனி அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாரு, நான் ஆதிக்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃபாதர், என்னைக்கும் நான் பாரிஸ் வரமாட்டேன்னு. இதை கேட்டதும் ஆதி இஸ் ஷேட்டர்ட். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில ஃபாதர், அம்மா ஹேஸ் அக்ரி டு சென்ட் மீ டு பாரிஸ் வித் ஆதி. ஃபாதர் ஷாக்கா சாவிமாவை பார்க்குறாரு.
சாவிமா உடனே யா ஃபாதர், ஆதி கூடவே ஹனியும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாதர் டென்ஷன் ஆகிடுறாரு, எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே ஐம் சாரி மிஸ்டர் ஆதி, ஐ எம் லிவிங் ரைட் அவே அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் ஒரு நிமிஷம் தடுமாடுறாங்க. உடனே ஆதி, ஃபாதர் ஃபாதர் ப்ளீஸ் ஒரு செகண்ட் உட்காருங்களேன், பேசிக்குவோம் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. பாரு ஃபாதரை பார்த்து, பட் ஃபாதர் நான் ஆதி கூட பாரிஸ் போவேன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்கிறான். ஃபாதருக்கு எதுவும் புரியலை, அமைதியாக உட்கார்றாரு. பாரு கண்டினியூ பண்ணுறா, ஐ டோன்ட் வாண்ட் டு பி பப்பட் ஆஃப் எனி ஒன், இதர் ஆதி ஆர் சாவிமா. பப்பட்டா என்னை வச்சிருந்த காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த பாரிஸுங்கிற ஒரு காரணத்துக்காக நான் எவ்வளோ விஷயங்களை நான் இழந்திருப்பேன், அது உங்களுக்கும் தெரியும் அம்மாவுக்கும் தெரியும், ரைட் ஃப்ரம் மை ஸ்டடீஸ் அப்படின்னு பாரு சொல்கிறா. ஆதி உடனே யோசிக்கிறாரு, இவன் எதை மீன் பண்ணுறா அப்படின்னு. பாரு ஃபாதர் பார்த்து, இனி என்னோடய ட்ரீம்ஸை நான் இனி யாருக்காகவுமே இழக்க விரும்பலை. ஐ வில் ஸ்டார்ட் மை வெஞ்சர் ஹியர் இன் இண்டியா அண்ட் ஐ வில் பி ஹியர் இன் இண்டியா. ஒருவேளை பிஸ்னஸ்க்காக பாரிஸ் போகிற சூழல் வந்தாலும் என் பிஸ்னஸ்க்காக போவேனோ தவிர ஆதிக்காகவோ இல்லை அம்மாக்காகவோ நான் போக மாட்டேன். அதே மாதிரி தான் ஆதி எனக்காக வேணால் அங்கே இருக்க பிஸ்னஸ் எல்லாத்தையுமே ரேப்பப் பண்ணுவாரோ தவிர அம்மாக்காகவோ இல்லை நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறதுக்காகவோ பண்ண மாட்டார். And he knew that I will not let his business shut down just to get me. அப்படின்னு பாரு சொல்கிறா. கொஞ்சம் காமா, எங்கள் உறவு தொடங்குறப்ப எதுவும் அஸ்தமனம் ஆக வேணாம் ஃபாதர். நீங்கள் சொல்லுங்கள் ஃபாதர், மேரேஜ் வேணான்னு சொல்கிறீங்கல்ல, போஸ்ட்போன் பண்ணுறீங்கல்ல, இதுக்கு என்ன ரீசன் வச்சுருக்கீங்க? எந்த காரணத்துக்காக இது எல்லாத்தையும் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணணும்னு சொல்கிறீங்க? பர்சனலாக கேட்டிங்கன்னா ஆதி யார்கிட்டையுமே கெஞ்சுறது என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு ஆதிக்கு சப்போர்ட் பண்ணுறா பாரு. ஃபாதருடனே, இதே பேச்சை தான் உன் அம்மாவும் பாரிஸ் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசினாங்க. இப்போது இத்தனை வருஷம் கழித்து நீ பேசுகிற ஹனி, எனக்கு தெரிலம்மா நீ என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறேன்னு அப்படின்னு ஃபாதர் கேட்குறாரு. உடனே சிந்து, ஃபாதர் அன்னி தெளிவாக கேட்குறாங்க, வாட்ஸ் ஹிண்டரிங் யூ டு ஸ்டாப் திஸ் மேரேஜ்னு. பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக ஏன் நீங்கள் தடைக்கல்லாம் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்படின்னு சிந்து சொன்னதும், சிந்து சிந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு பாரு ஸ்டாப் பண்ணுறா சிந்துவை. உடனே ஆதி சிக்னல்ஸ் பாரு டு ஸ்பீக் சாஃப்ட்லி. பாரு ஆதியை முறைக்கிறா. இந்த டைமில் சூப் ஜக்ல கம்ஸ் அண்ட் ஹி பிளேசஸ் சூப். ஒரே விஷயந்தான் அப்படின்னு ஃபாதர் ஆரம்பிக்கிறாரு. ஆதி அ பிராண்ட், ஆனால் உங்கள் ஹனி அப்படிங்கிற க்வெஸ்சன் தான் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் ஆதி, ஃபோர்க் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாருவோட மைண்ட் வாய்ஸ் இதுதான். இவரை வச்சுக்கிட்டு ஃபாதர் எவ்வளோ முக்கியமாக பேசிகிட்டு இருக்காரு. இவர் என்னென்னா ஸ்பூனை கொடுங்க, ஃபோர்க்கை கொடுங்கன்னு, அப்புறமே தான் இந்த சூப்பை குடித்தா என்ன ஆகிட்டு போகுது இவருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே பேச பேச சிந்துவை பார்க்குறா. சிந்து சிரிக்கிறா. இவ எதுக்கு சிரிக்கிறா? ஆதியை சிந்து பார்க்கறத பார்த்து ஆதி என்ன பேசினார்னு ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறா பாரு. இவர் சூப்புக்கு எதுக்கு ஃபோர்க் கேட்குறாரு அப்படின்னு. சர்வர் கொஞ்சம் சுதாரிச்சிட்டு, சார் ஸ்பூனா இல்லை ஃபோர்க்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆதி ஃபோர்க் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட உடனே சூப் ஜக்லரும் ஃபோர்க் எடுக்க கிளம்புறாரு. ஆதி பேச வர்றதுக்குள்ளே சாவிமா ஆதி என்ன பண்ண போகிறாருன்னு சென்ஸ் பண்ணுறாங்க. ஃபாதர் அகெயின் அதே வார்த்தையை சொல்கிறாரு, பேசுகிறவங்க ஆதியை பிராண்டாகவும் உனக்கு என்ன பின்னணி இருக்குன்னு, உனக்கு ஒரு பிராண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ எங்களால் எப்படிமா அதை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஃபாதர் கேட்க, மனசு விட்டுருச்சுமா, இது ஆதியோட சித்தி கேட்டிருந்தா கூட அப்படின்னு ஆரம்பிக்கிறப்பவே சூப் ஜக்லர் வராரு, ஃபோர்க்கை வைக்கிறாரு. ஆதி ஃபோர்க்கில் சூப் சாப்பிட ட்ரை பண்ணுறாரு. எல்லாரும் ஃபாதருக்கு பேசுறதை கவனிக்காமல் ஆதியை பார்க்குறாங்க. இப்போ புரியுது ஃபாதருக்கு ஆதி ஒரு பிஸ்னஸ் மேனாக எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு. மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க சாவிமா. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஆதி அப்படின்னு கேட்குறாரு ஃபாதர். உடனே ஆதி, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறவங்க எல்லாத்தையும் முன்னிலைப்படுத்துறது எப்படி தெரியுமா ஃபாதர் இருக்குது? இதோ இந்த ஃபோக்கில் இந்த சூப்பை குடிக்கிற மாதிரி இருக்குது. இர்ரெலவெண்ட் ஒன்ஸ், சித்தி 1000 சொல்லுவாங்க ஃபாதர், அதை யார் இங்கே காதில் வாங்குறா அப்படின்னு ஆதி ஃபாதர்கிட்ட பேச பேச, ஓ அப்படி வரீங்க நீங்கள், சொன்னது உங்கள் அம்மாவாக இருந்தா என்ன பண்ணுவீங்க மிஸ்டர் ஆதி அப்படின்னு கேட்க, ஆதிக்கு தூக்கி வாரி போடுது.
அம்மாவா இதை பேசினாங்க அப்படின்னு. பாருவோட மைண்ட் வாய்ஸ் இதுதான், அவ்வளோதான் இவர், இனி வாயவே திறக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிறா. ஃபாதர் உடனே, எஸ் உங்கள் அம்மா தான் சொன்னாங்க, நான் அவங்கள தப்பு சொல்லலை மிஸ்டர் ஆதி, மிஸ்டர் ஆதித்யாங்கிற பிஸ்னஸ் டைக்கூனுக்கு ஒரு பிராண்டை தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸில் எந்த தப்பும் இல்லை, வேர் ஆர் வி அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஃபாதர். பாரு இதுக்கு மேலே வார்த்தையெல்லாம் அகிலா கிட்டேருந்து கேட்டதுனால இதெல்லாம் அவளுக்கு பெருசாக தெரியலை. ஆதியும் எதுவும் பேசலை, தப்பு அம்மா மேலேன்னு அமைதியாக இருக்காரு. ரெண்டு செகண்ட் யோசிக்கிறாரு, யோசிச்சுட்டு தென் ஐ அப்பாலஜைஸ் ஃபாதர், அம்மா அப்படின்னு பேசுறதுக்குள்ள, மிஸ்டர் ஆதி ஒரு நிமிஷம், இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்குறா பாரு. உடனே ஆதி, ஏண்டா என்னடா ஆச்சு உனக்கு, பேச விடு பார்வதி அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு உடனே பாரு, பேசுங்க, அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், இன்னைக்கு என்ன பிராண்ட் இல்லைன்னு சொல்றாங்க, இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவீங்க, இதை சரி பண்ணிக்கிட்டு போய் அவங்க முன்னாடி நின்னா அடுத்து இன்னொன்று சொல்லுவாங்க, அதை செய்வீங்களா? உங்க அம்மா தான் அப்படி பேசுறாங்கன்னா அதுக்கு நீங்களும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கிறது எனக்கு சரியா படல ஆதி. எனக்கு கஷ்டமா இருக்கிறது என்ன தெரியுமா, ஃபாதர் கூட அவங்க சொல்றாங்க இதான் ரீசன்னு சொல்றது, இப்போ நமக்குள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னா இதெல்லாம் திங்க் பண்ணலாம், ஓகே ஷி நியூ எவ்ரி திங் பிட்வீன் அஸ் அப்படின்னு பாரு பேச பேச ஃபாதர் யோசிக்கிறாரு. சாவிமா பார்வதி கிட்ட, ஹனி உனக்கு வாய் வர வர ரொம்ப அதிகம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதும் ஆதி, எனக்கும் சேர்த்து தானே என் பொண்டாட்டி பேசுகிறாளே சாவிமா, இப்போ சொல்லுங்கள் ஃபாதர், பிஸ்னஸ்மேன் ஆதி அவர் பொண்டாட்டியை எப்படி டியூன் பண்ணி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு கேட்குறாரு ஆதி. பார்த்தா சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வந்த மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்கவும் ஃபாதர் யோசிக்கிறாரு. பாரு உடனே, ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன் ஃபாதர், மாரல் வேல்யூஸ் மேட்டர்ஸ், அதை தாண்டி எல்லாமே பிஸ்னஸ் தான், இன்றைக்கி ஆதி அம்மா சொல்கிறாங்கன்னு பிஸ்னஸ் உமன் பார்வதியாக நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா இப்போ நீங்கள் பண்ணுறது மட்டும் என்ன பிஸ்னஸ் தான் அப்படின்னு பாரு சொல்லவும், செல்லம் பார்த்து பேசுடி அப்படின்னு ஆதி லோ டோனில் சொல்கிறாரு.